வணக்கம் சார். சார் எவ்வளோ நாளா சார் டீடைம் வரி? டீடைம் இங்கே இங்கே ஆரம்பிச்சிலேருந்து வரும். டீ எப்படிண்ணா இருக்கு, நல்லா இருக்குங்களா? ஸோ நாங்கள் ஷாப் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னையில் மொத்தமே ஒரு 25 ஷாப்ஸ் தான் இருந்தது அப்போ. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க ஓமந்துரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஃபேமஸான ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்க டீ டைம்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம உள்ளே போய் கஸ்டமரோடைய ரிவ்யூ என்னது, ஸ்டோர் ஓனரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார் நீங்கள் உங்களை செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கோங்க. என் பேர் தமிழ்மணி, இங்கே சென்னை இங்கே லோக்கல் பிளேஸ் தான் நாங்கள். ஓகே சார், எப்படி உங்களுக்கு இந்த டீ டைம் பிராண்டு தெரிஞ்சது சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ யூடியூப்பில் க்ளோஸ் பண்ணும்போது எங்களுக்கு லிங்க் கிடச்சிது. அது சரி, டீனால் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க, இதுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே பார்க்கும்போது லிங்க் கிடச்சி அவங்க ஃப்ரான்ச்சைஸிக்கு காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஷாப் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சென்னையில் மொத்தமே ஒரு 25 ஷாப்ஸ் தான் இருந்தது அப்போ. டீ டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் 26 ஷாப்போ 27 ஷாப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது, பட் தைரியமாக பண்ணோம். நாங்கள் ஹைதராபாத்தில் அவங்க வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ்டாக இருந்ததுனால சரி ஓகே இங்கே சென்னையில் கிளிக் ஆகும் நினச்சி நாங்கள் மற்ற பிரான்ச்சில் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால இங்கே நாங்கள் சூஸ் பண்ணி இங்கே மவுண்ட் ரோடில் வச்சுருக்கோம். சென்னை ஓமந்துரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே ரொம்ப பிஸியான ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு பிஸ்னஸ் போகுது, க்ரௌடெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இன்னும் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எங்களுக்கு வாக்கிங்ஸ் நிறையா அது கூட எங்களுக்கு டெலிவரி இங்கே நிறையா போகும். ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50,000 கமர்ஷியல் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் டெலிவரி போகிறது எல்லாமே நாங்கள் மேனேஜ் பண்ணுறதா இருக்கும். பட் மக்கள் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு க்ரௌடு 1000 லைட் வந்து மக்கள் நடந்து வந்து சாப்பிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம இங்கே சம்பாதிக்கிறதோட பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நம்மளோட பொருளை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுதுன்னு சொல்லிட்டு பேசும்போது நல்லாயிருக்கும். அது இல்லாமல் மற்ற பிரான்ச்லேருந்து குடிப்பாங்க. இப்போது ரிச்சி ஸ்ட்ரீட்னால நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. இப்போது வேலைச்சேரியில் குடிச்சிட்டு வரக்கூட இங்கே டீ டைம் போர்டு பார்த்துட்டு இங்கே நேரம் இங்கே வந்து குடிப்பாங்க மற்ற கடை போவாங்க. ஸோ இது பிராண்ட்னால எல்லாமே வந்து கலெக்டிவாக எல்லாருமே க்ரோ ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி மற்ற பிராண்டில் குடித்தவங்க வந்துட்டு கண்டிப்பாக டீ டைம் பார்த்தா வந்துடுறாங்க, நிறைய பேர் இங்கே வந்து குடிச்சிட்டு போவாங்க கண்டிப்பாக. ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு சார் இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி? நாங்கள் ஜனவரி மந்த் ஓப்பன் பண்ணது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் எப்படி போகுது? நல்லா போச்சு, நல்லா போகுது. எல்லாம் கடவுள் நீட்டில் நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. நீங்கள் மேலும் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ். வணக்கம் சார். சார் எவ்வளோ நாளா சார் டீ டைம் வரீங்க? 5 மாதமாக இருந்தாங்க. ஹைஜீன்லாம் எப்படி சார் இருக்குது, சுகாதாரம்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. டீ காஃபி அதுக்கேற்ற மாரி கரெக்டான ரேட்டு, அதை நாங்கள் பக்காவாக தான் இருக்கோம். இங்கே எவ்வளோ டீ கடை இருக்குது, ஆனால் நம்ம ஏன் சார் இதை தேடி வரோம்? பரவாயில்ல, டீ டேஸ்ட்டு ஒன்று ப்ளஸ் 10 ரூபா டீக்கு தாராளமாக குடிக்கிற மாதிரி இருக்குது. பிடிச்சவங்க சாப்பிட்ற ஐட்டம் இருக்கிறவங்களுக்கு காசு இருக்கிறவங்களுக்கு அப்படின்ற மாரி கரெக்டாக இருக்குது. வணக்கம் சார். சார் டீ டைம் எவ்வளோ நாளா சார் வரீங்க? டீ டைம் இங்கே இங்கே ஆரம்பிச்சிலேருந்து வரும். இங்கே உங்களுக்கு ஃபேவரட்டான ஐட்டம் என்ன சார்? ஜம்டி. இது கொடுக்குற காசுக்கு வரத்துங்களா? ஒர்த்து தான். நான் இன்னைக்கு தான் முதல் வாட்டி இங்கே வரேன். டீ எப்படின்னா இருக்குது, நல்லா இருக்குங்களா? டீ நல்லதாக ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது, அது குடிக்க நல்லா நிறையவும் இருக்குது. டீ ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இந்த ரேட்டுக்கு இது ஓகேன்னு தோணுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு கடையில் கூட கம்மியாக தான் இருக்கும், இங்கே ஜாஸ்தியாக தான் தராங்க. இந்த ரேட்டு தாராளமாக கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குங்களா? டீ நல்லா இருக்குது. மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15 ரூபீஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டீ இருக்குது. ஓகே. ஸோ நான் வந்துட்டு ஈவினிங்னா லெமன் டீ குடிப்பேன், மார்னிங்னா ஜிஞ்சர் டீ. மற்றத விட இது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால இங்கே வந்துட்டு எனக்கு 1 மந்த்தாக தான் தெரியும் இந்த கடை இங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு சொன்னாப்பில் இங்கே நல்லா இருக்குது, டீ டைம்னு ஒரு டீ ஷாப் இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் அட்டு டீன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால நான் இங்கே ஒரு 1 மந்த்தாக வந்து டீ சாப்பிட்டுருக்கேன். எப்படி சார் இங்கே சுகாதாரமாக இருக்குங்களா, எல்லாம் ஹைஜீனிக்காக இருக்கா? எல்லாம் நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட இது நல்லா இருக்குது, அதனால் மற்ற டீ ஷாப் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது.
அதோட பாலோட குவாலிட்டி வந்து நல்லா திக்காமல் இருக்குது. மற்ற இடத்துல நம்ம அதிகமாக கொடுக்குறன்ற பேரில் மேலே வந்துட்டு அந்த நொரை தான் அதிகமாக இருக்கும். இது வந்துட்டு பால் நல்லாயிருக்கு, டீ டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கு, கொஞ்சம் நீட்டாகவும் ஹேண்டில் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம்